இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் கட்டுமானம் துவங்கி சிறு வணிக நிறுவனங்கள் வரை வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் பணிபுரிகின்றனர். குறிப்பாக ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் இயங்கி வரும் ஆயிரக்கணக்கான ஜவுளி நிறுவனங்களில் 500,000 மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஈரோடு நகர்ப்பகுதி, பெருந்துறை, சிப்காட் மற்றும் மாவட்டம் முழுதும் 150,000 மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்கள் ஜவுளி நிறுவனங்கள், செங்கல் சூளை, கெமிக்கல் தொழிற்சாலை, கல்குவாரிகள், தோட்டங்களில் பணிபுரிந்து வருகின்றனர். லோக்சபா தேர்தலையொட்டி ஓட்டு போடுவதற்காக 100,000 மேற்பட்ட வட தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு சென்றனர். முதல்கட்ட தேர்தலுக்கு சென்றவர்களே இன்னும் ஈரோடு திரும்பவில்லை. இப்போது மூன்றாம் கட்ட தேர்தலையொட்டி 30,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு சென்றுள்ளனர். இதனால் தொழிற்சாலைகளில் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஓட்டு போட சென்ற வடமாநில தொழிலாளர்கள் மீண்டும் பணிக்கு வரும் வரை தொழிற்சாலைகளில் உற்பத்தி கணிசமாக பாதிக்கும். கல்குவாரி, ஹோட்டல்களிலும் பணியாளர் இன்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என ஈரோடு மாவட்ட அனைத்து வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ராஜமாணிக்கம் கூறினார்.